ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்லேருந்து நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நெத்திலி கருவாடை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணுற வீடியோ நான் வந்து தனியாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து பார்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு பொரியட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஜீரகமும் சோம்பும் வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 8 to 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து ஒரு 1 மினிட் வந்து மிதமான சூட்லேயே வந்து ஃப்ரை ஆகட்டும். இந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் எடுக்கும். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கட்டும். ஒரு 4 to 5 நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்குறதுக்கு. அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கொஞ்சமாக அப்படியே வந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் விட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நல்ல அடுப்பை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா அந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அடுப்பை வந்து கொஞ்சமாக கூட்டி வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அதோடய பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியில். அந்த புளி தண்ணியை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வந்து 1 தக்காளி தான் சேர்த்துருக்கோம், புளி தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா வந்து தக்காளி 2 தக்காளியாக வந்து போட்டுட்டு புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த புளி வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து குழம்பு வந்து பாருங்கள், நடுவில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து விட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெத்திலி கூட வந்து போட்டு செய்யலாம். எந்த ஒரு மீன் குழம்பும் வந்து இதே ப்ரொசீஜரில் வந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நெத்திலி போட்டதுக்கப்புறமா நெத்திலி வந்து உடையாமல் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா குழம்பும் வந்து சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். நெத்திலியும் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் நெத்திலி போட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷமே போதும். இது வந்து நெத்திலி கருவாடுன்றதால 5 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த குழம்புல ஒரு 1/2 கப் தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னும் நல்லா உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தேங்காயே வந்து டைரெக்டாக தேங்காய் விழுது மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து அது குக் ஆகும்.
ஒரு 5 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக வந்து கிளறி விட்டுட்டு திருப்பியும் வந்து மூடிடுங்க. இப்போ வந்து எனக்கு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். அதுக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ் எடுக்கும். நீங்கள் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அப்படியே எண்ணெய்லாம் நல்லா மிதந்து மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு, குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டாலே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நான் மீன் சாப்பிட மாட்டேன், எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்ட் சொன்ன கமெண்ட்ஸ் தான் வந்து இது. அவருக்கு வந்து இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், கொஞ்சமாக தான் குழம்பு எடுத்து போடுவார். அதுலேயே வந்து நல்லா வந்து சாதத்தை பிரட்டி அப்படியே சூப்பராக சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை வந்து போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம், அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ திக்காக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் வந்து இறக்கிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து தண்ணியாகவே இருக்கும். நாவூரும் நெத்திலி மீன் குழம்பு தயாராகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.